வாழ்க வளமுடன். இறையர்களும் குருபர்களும் என்னென்னும் காப்பாக அமையுமாக. ஆதிகுரு ஸ்ரீ காகபஜண்டரின் வாழ்வும் வரலாறு பாகம் 9. முகவை மாவட்டத்தில் முகிழ்ந்திட்ட திருத்தலமாம் உத்தரகோச மங்கையனும் உம்பர் போற்றும் பதிதனில் அமைந்திட்ட ஆலயத்தில் அரணாராம் இறைவன் மரகதலிங்க மேனியுடன் மானிடம் காக்கின்றார். வாதவூரான மணிவாசகர் வழிபட்டதான் திருத்தலம் இது. மணிவாசக பெருமானவர் மரகதலிங்க அரணாரை பக்தியுடன் வழிபட்டு ஆடியே பரவினார். அரணாரின் ஆலயத்தில் ஆதிகுரு காகபஜண்டர் ஜோதியாய் காட்சி தந்து ஜோதிர்லிங்கத்தில் ஐக்கியமாயி அண்டியவர் அனைவருக்கும் அருள் புரிந்து ஆளுகிறார். மனிதராய் உருவெடுத்து மாமணிவராய் வடிவெடுத்த காகபஜண்டராம் சித்திரபுரான் கங்காளராம் சிவமேயாம் அனைத்தையும் ஆக்கியே அளித்திடும் ஈசரவன் தன்னையும் தான் படைத்து தவமேற்றும் ஆதிஸ்தராக அவதரித்த திருவுருவே அஞ்சனாமூர்த்தி ஸ்ரீ காகபஜண்டராம். திருமலைராயன் பட்டினம் புதுமைகள் பூத்திட்ட புதுச்சேரி மாநிலத்தில் அருத்தலம் காரைக்காலின் அருகமைந்து ஆன்மீகம் பரப்பும் திருவோங்கும் திருத்தலமே திருமலைராயன் பட்டினமாகும். ஆயிரங்காளி அம்மனாக அன்னையவள் எழுந்தருளி அருளாட்சி புரிந்தே அகிலம் ஆழ்கிறார். அம்பாளின் அருள் பெற்ற அழகு தமிழ் கவிராயர் காலமேக புலவரால் கவிபாடல் பெற்றிட்ட திருமலைராயன் பட்டினமாம் திருமோங்கும் இத்தலத்தில் அரணாரின் அம்சமான ஆதிகுரு சித்தர்பிரான் அரந்தமம் புரிந்தே அகிலத்தை காத்திருந்தார். பகலாதேவி அன்னையுடன் புஜண்டராம் ஆதிகுருவின் திருமேனி வடிவங்கள் திருவோங்கும் எழிலோடும் சதுர்புஜ கோலத்தில் சந்தமிகு தோற்றத்தோடும் கரங்கல்லால் வடிவமைத்து கவிநாடும் அருக்கூடமாய் அமைவிடம் கொண்டே அருளொளி பரப்புதார். வைரவன்பட்டி சிவகங்கை சீமதனில் சீர்மிகு திருப்பத்தூரின் அருகினில் அமைந்துள்ள ஆன்மீக திருத்தலமே வைரவன்பட்டி என்பதான வளப்பமிகு பதியாகும். பழமையான இத்தலத்தில் பைரவர் திருக்கோயில் நானிலம் எங்குமே நல்லருள் வழங்குதே. பைரவரின் ஆலயத்தில் பௌர்ணமி நாட்களில் சிவனாரை வழிபடும் சித்தர் சாதுவாம் காகபஞ்சர ரிஷி என்ற கபடட்ட முனிவரால் அபிஷேக அலங்கார ஆராதனை அன்னதானங்கள் பக்தியின் நெறியோடு பவித்திரமாய் அடைந்தேறுதே. பைரவராம் மூர்த்தியை படிதான் பரவியிடும் சித்தர் சாதுமாம் சிவநெறி முனிவரை ஆதிகுரு புஜண்டர் ஆட்கொண்டு வரமருளி வள்ளலாம் பைரவரை வழிபாடுகள் செய்து தளராத மனதுடன் தபத்தில் ஆழ்ந்திட அருளனை வழங்கியே ஆணைகள் தந்திட்டார். ஆதிகுரு புஜண்டரின் ஆணையற்ற சித்தர் சாது பைரவர் வழிபாடுகளை பக்தியுடன் புரிகின்றார். ஆலயத்தின் கருவறையில் ஆதிகுரு காகபஜண்டர் பைரவராய் பரிமளித்து பக்தர்களை காக்கின்றார். திருவண்ணாமலை திருத்தலமாம் திகழ்வழி நகரிலிருந்து பர்வதமலை சென்றிடும் பாதை வழி பயணித்தால் சாலையின் ஓரத்தினில் சார்ந்திருக்கும் திருத்தலம் பெரியகுளம் என்பதான பெயரோடு அமைந்ததே. கவிநாடும் இப்பதிமீதில் காகாசிரமம் உருவானது. கொல்லிமலை வாழ்ந்திருக்கும் காகபஜண்டரின் பக்தர்களால் சித்தர்களின் நெறியோடு சைவத்தின் ஆகமத்தில் பரந்தே விரிந்து பவித்ரம் துளங்கிட காகபஜண்ட பெருமானின் காகாசிரமம் அமைந்துள்ளதே. ஆசிரமத்தின் உட்புறத்தில் ஆதிகுருவின் திருமேனியுடன் எழிலாடும் திருக்கோயில் ஏற்றமிடம் உளிருதே. ஆலயத்தின் அருகினில் அமைதி அரசாளும் தியான மண்டபம் திருவோங்க தெளிகிறது. ஸ்ரீ மகா பைரவரை தியானிக்கும் திருக்கோயில் வேள்வி குடத்தோடும் விரிவடைந்த பிரம்மாண்டமுமாய் சிறப்புடனே அமைந்து சித்தர்கள் நெறியில் வழிபாடுகள் அனைத்தும் வளப்பமுடன் நடைந்தேறுதே. ஸ்ரீ மகா பைரவரோடு மாமணிவர் காகபஜண்டருக்கும் நித்திய கால வழிபாடுகள் நிர்மலமாய் நடைபெறுதே. அமாவாசை பௌர்ணமி அமைந்திடும் நாட்களில் சித்திரமலை யாகங்களுடன் சிறப்பான வழிபாடுகளும் தினசரி நடைமுறையான திவ்ய அன்னதானங்களும் ஆதிகுரு சித்திரபிராணியின் அருளோடு நடந்தேறுது. வாசியோக பயிற்சியுடன் தியானத்தின் பயிற்சிகளும் யோக ஞான தீட்சிகளுடன் அருள் விளங்க ஈடேறுதே. சீர்காழி அம்மனே காளியாக அருளோடு வியாபித்து தவத்திரில் ஆழ்ந்து தாரணி ஆண்டிடும் சீர்பரவும் திருவிடமே சீர்காழியாம் இத்தலம். ஊழிகால பிரளயத்திலும் அழியாத சீர்காழியில் ஈசனாம் இறைவனும் ஈடில்லா அன்னையும் தோரணம் அசைந்தாடும் தோணியுடன் வந்தடைந்து இறைவன் தோணியப்பொருடன் இரவியாம் உமையம்பிகை அருள்தனை வழங்கியே அகிலம் ஆழ்கின்றனர். பிரம்மாவோடு திருமாலவரும் பூஜித்திட்ட திருத்தலம் இது. சட்டமணி யூகமணி ரோமரிசி என்பதான சிவனாரை பூஜித்த சித்தர்கள் பற்பலரும் இத்தலம் தங்கியே திருத்தவம் புரிந்தனர். சித்தர்கள் தவத்தில் சிந்தை மகிழ்ந்தே சிவனாராம் இறைவன் சித்தர்கள் முன்னிலையில் ஆதிகுரு புஜண்டரின் உருவினில் ஓந்தியே மரணமில்லா பெருவாழ்வை மனமு வந்து அருளினார். சீர்காழி பதிதனில் சித்தர்களின் திருவணியை செய்திடும் முறையோடு செவ்வியதாய் எடுத்துரைத்து அழியாத ஞானத்தை அரணார் போதித்தார். ஆதிகுரு வடிவோடு ஆனந்தம் அருளினார். இரவாத பெருநிலையை இறைவன் அருளியதும்
சிவனார் செப்பியவாறு சீர்காழி திருதலத்தில் சட்டைநாத சுவாமியாக சடையாடும் சிவனாரும் அஷ்டபைரவராக ஆதிகுரு புஜண்டரும் அரசாலும் ஆலயங்களை அமைத்தனர் சித்தர்கள். சிவனாரின் திருத்தலமாம் சீர்பெருகும் சீர்காழியில் அஷ்டபைரவர்களாய் ஆதிகுரு அழுகின்றார். இத்தலம் மீதினில் இறைவனை தரிசித்து தவத்தினில் ஆழ்ந்து தன்னையே தானறிந்து யோக தியானம் முறிந்திடும் யோகிகள் யாவருமே சர்வஞதை முதலான ஞான சித்திகள் எட்டோடு, அனிமா முதலான யோக சித்திகள் எட்டும், வசியம் முதலான கண்ம சித்திகள் எட்டும் சேர்ந்திட்டு அனைத்துமான சித்திகளை பூரணமாய் ஆதிகுரு புஜண்டரின் அருளினால் பெற்றுவர். சீர்காழியில் கொலுவிருக்கும் சீர்வதன அன்னையவள் பாலையோடு வளர்கண்ணி அன்னை என்றான மூன்றான நிலைகளிலும் முற்றாக ஒன்றிணைந்து திருநிலை நாயகியாக திருக்காட்சி அறிகின்றாள். தூணியப்பராய் நிலைத்திட்ட தோடுடைய செவியனும் அருவுரு நிர்வாணம் என்றான கோலங்களில் மூன்றான நிலைகளும் முக்கணனாய் காட்சி தந்து ஞானம் வழங்கியே ஞானம் காக்கின்றார். சீருலையில் தோன்றிய சித்தர்களின் முதல்வன் அகநாராம் சிவனாகும், ஆதிகுருவும் அவரேயாகும். தவரூபம் தாங்கி வந்த தவஞானை புஜண்டர்தான் அரணாராம் சிவனாகும். அகிலத்தின் ஆதிகுருவாகும் சீலமுகு வையகத்தில் சிவபைரவ வழிபாடுகள் தகவுடனே நடந்தேறும். தலங்கள் அனைத்திலும் ஆதிகுரு தாகபுஜண்டரின் அருளாட்சி ஓங்கிடுமே. ஆயிரம் கோடி ஆதவ பிரகாசன் அரணாராம் அந்தி மன்னனை ஊனக்கண்களால் தரிசிக்கும் ஊக்கம்தான் நமக்கில்லை. ஞானக்கண்களால் மட்டுமே ஞானேஸ்வரரை அறிந்திடலாம் என்பதான காரணத்தால் எம்பெருமான் சிவனாரும் கருணைமிகு காகபுஜண்டராக காட்சி தந்து அருள்கின்றார். இறைவனாம் ஈசனவன் இல்லாத இரங்கள் ஈரேழு புவனங்களில் எங்குமே இல்லையே. எங்கும் நிறைந்திட்ட எம்பெருமான் மகேஸ்வரன் தன்னால் உயிர்ப்பித்து தாரணியில் உலவிடும் மானிட உயிர்களை மண்ணுலையில் விவிக்கவே தவஞானம் தாங்கியே தலைமூத்த சித்தராக உலக குரு காகபுஜண்டராம் உருவெடுத்து வந்தார். இமயமாம் மலை விட்டு இறங்கியே நடந்து தட்சணத்து தென்னகமாம் தமிழகம் நாடி வந்து ஆதிகுரு சித்தர்பரனாய் அருள்ஞான தவமிருந்து அருளாட்சி புரிந்து அகிலங்கள் காக்கின்றார். தவத்தோடு தவமாக தன்னாட்சி புரிகின்றார். கலியுகத்து காப்போனாய் காசினியை ஆழ்கின்றார். தென்னகத்து மண்ணில் தெய்வமாய் சிறந்து தென்னாடுடைய சிவனாராய் தினமும் அகழ்கின்றார். மனிதராய் வந்திட்ட மண்ணுலக சிவனார் மானிடர் உயிரிடவே மறைகள் போதித்து தேசியனாய் நிலைத்து தெய்வீகம் உரைத்தின பெருநூல் காவியம் ஆயிரம், காகபுஜண்டர் ஞானம் 80, காகபுஜண்டர் உபநிடதம் 31, காகபுஜண்டர் காவியம் 33, காகபுஜண்டர் குரல் 16 ஆகியதாம் பணுவல்களை அருள்ஞான பொக்கிசமாய் ஆக்கியே அளித்திட்டார். மானிடராம் மக்களிடம் மகாதேவர் வைத்துள்ள அன்போடு கருணையே அடிநாதமாய் வினையாற்றி கருணை வடிவுடன் காகபுஜண்ட சித்தராக மனிதர் உருவினில் மண்ணுலகம் தோண்டி மானிடர் விடுதலையை மனிதனின் நோக்கமாக்கி மரணமில்லா பெருவாழ்வை மானிடம் அடைந்திட சித்தர்கள் நெறியோடு சுவஞான நூல்களை அமிர்தமாய் வழித்து அகிலத்துக்கு நல்கினர். காகபுஜண்டர் வழித்தளித்த கற்பக பணவலாம் பெருநூல் காவியம் 1000 என்பதை என்னாலும் படித்தாலும் எளிதாக எவருக்கும் உண்மை பொருளை உணர்ந்திட இயலாது. மகேசனை அறிந்திடா மனிதராம் பிறவிகளை உந்திடவே வடித்திட்ட உன்னத பணுவிலது சரியையோடு இரியைகளை சன்மார்க்கமாய் நிறைத்து யோக ஞானம் தேடிடும் யோகியராம் ஞானிகளுக்கு உன்னத வழிதனை உணர்வோடு காட்டியே இரவா விருநிலையை இயல்புடன் வழங்கிடவே புண்ணியம் நலியிடும் புனிதமான அணுவலிது. யோக ஞானம் தேடுவோரின் ஐயங்கள் அனைத்துக்கும் சிவஞான வழி நின்று சிந்தையில் பதியுமாறு அரியதாம் விளக்கங்களை அளித்திடும் நூலிது. சிறந்ததான பணுவலை சிந்தையில் பயித்திடதான் முழுமையாக படித்தறிந்து முற்றாகவே உணர்ந்திட்டால் தன்னையே தானறியும் தக்கதான பேரறிவை அடைந்திடலாம் என்பதுவே அரியதான உண்மையாம். பண்பலாம் இதனையே பழுதளவை கற்றறிந்தால் சிவானுபூதி ரகசியங்களை சிறந்ததான முறையில் தன்னையே தானறிந்து தனக்குள்ளே தான் உணர்ந்து சிந்தையால் தெளிந்தே சித்தநாதன் ஆயிடலாம். சித்தனின் திருவாக்கு பித்தனின் பிதற்றலாய் புரிந்திட இயலாத புதிராக திகழும் புதிராய் இருப்பதை புரிந்திட முடிந்தால் சித்தரின் ஒரு சொல்லில் 1000 விளக்கங்கள் மறைந்தே இருப்பதை மனதிலே உணரலாம். உன்னுக்கு பின்னதாய் முரண்பட்டு கூறியதாய் பெருநூல் காவியத்தில் பேருண்மை மறைந்துள்ளதே. அறிவனை கூதீட்டி அறிந்திட முயன்றாலும் எவ்வளவு ஞானத்தையும் என்னாலும் அறிந்திடார். உன்னதராம் காகபுஜண்டரிடம் உண்மையான பக்தியோடு யோக ஞான சாதனைகளை ஆகம நெறியோடு சாதித்து தவத்தினில் ஆழ்ந்து தவஞானம் அனுசரித்தால் உன்னதமாம் இப்பணுவலின் உட்பொருள் அறிந்திடலாம். இறைவனே உரைத்திட்ட இறைமொழியே இந்நூலாகும். கல்லுக்குள் தேரையாய் கரந்துரையும் கருவூலமாகும். கண்விழியின் உள்ளிருந்தாலும் காட்சிக்கு மறைந்திருக்கும்
முயன்றே உழைத்தால் முன்வந்து காட்சி தரும். வாராது போல் வந்த மாமணியே இந்நூலாகும். பூலோக சிவனாராம் புஜண்ட சித்தரை புந்தியில் வைத்து மந்திரம் ஜபித்து பிறவியின் பயனை பெற்றிடலாம் யாவருமே. மூர்த்தியாம் புஜண்டரின் மூலமந்திரம் அனைத்தும் கர்மசித்தி மூலமந்திரம் ஞான சித்தி மூலமந்திரமாகும் என்றான முறையில் இருவகை ஆகுமே. அகிலத்து இன்பங்கள் அனைத்தும் அடைவதற்கு கர்மசித்தி மூலமந்திரம் காரணமாய் திகழ்ந்திடும். ஞானத்தின் இன்பங்களை ஞானத்தில் வருவதற்கு ஞான சித்தி மூலமந்திரம் மூலமாய் அமைந்திடும். காகபுஜண்ட சித்தர் பிராணி கர்மசித்தி மூலமந்திரம். ஓம் கிளீம் ஸ்ரீ பகலாதேவி சமேதே ஸ்ரீ காகபுஜண்ட மகரிஷி வியோம் நமகே நமகே வசிய வசிய ஸ்ரீ பாதுகாம் பூஜையாமே தர்பயாமே. அடுத்து காகபுஜண்டர் ஆதிகுருவின் ஞானசக்தி மூலமந்திரமாவது ஞானானந்தமயம் தேவம் நிர்மல வடிகாத்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் காகபுஜண்டம் பாஸ்மகே மூலமந்திரமாம். இவைகளை மூலமாகவே அமைத்து ஞான சித்தியோடு கர்மசித்தியை ஞானமிதில் அடைந்திடுவோம். காகத்தின் உருவோடு காசினியில் தவமிருக்கும் ஆதிகுரு காகபுஜண்டராம் ஆதிசித்தர் சிவனாரை அடிபணிந்து வணங்கியே அல்லுதனை பெற்றிடுவோம். ஓம் சித்தராய் வந்த சிவனே போத்தி. ஓம் சித்தர்களின் முதல்வனாய் சிறந்தாய் போத்தி. ஓம் காசினி போற்றிடும் காகபுஜண்டரே போற்றி போற்றி போற்றி.